நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாம் ரெண்டு விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள் தான் அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பற்றியது நம்ம நாடு சீனாவை நம்பலாமா நம்ப கூடாதா அவனுடைய மொள்ளை மாறித்தனம் எத்தகையது அவருடைய திருட்டு தனம் எப் எத்தகையது அவனுடைய நயவஞ்சகம் எத்தகையது என்பதை சொல்ல போறேன் இது வரைக்கும் எந்த ஊடகத்திலும் நிச்சயமாக இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது முழுமையா சீனா பற்றிய விஷயமாவது கேளுங்க ரெண்டாவது கமலஹாசன் அவர்களை பற்றி தான் பேச போறேன் சாத்தான்குளம் விஷயத்தை பற்றி கமலஹாசன் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கை விடுவதற்கு தார்மீக பொறுப்பும் உரிமையும் தகுதியும் கமலஹாசன் அவர்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் பின்னாடி நல்லா இயற்கையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் கழனி தான் எங்கள் கழனை சுற்றி இருக்கின்ற ஏரி அதற்கு பிறகு காய்ந்த புல்வெளிகள் இது பச்சை பசியல் என்ன மரங்கள் இவற்றையெல்லாம் ஒரு நாளைக்கு பதிவு செய்து உங்களுக்கு காணொலியாக தர நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையோ நான் கண்டிப்பாக தருவேன் ஏனென்றால் இந்தியாவினுடைய இதயம் கிராமங்களில் தான் இருக்கிறது அந்த கிராமத்தில் எவ்வளோ சுத்தமாக இருக்குது நல்ல காற்று கிடைக்குது எவ்வளோ இயற்கையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எங்கள் கிராமத்தை பற்றி எடுத்து போட போகிறேன் இப்போ வந்து நாட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைனாக்காரன் கல்வான் பள்ளத்தாக்கல இப்ப வந்து தாக்குதல் நடத்திருக்கான் இது திடீர் தாக்குதல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பார்வை தவறு இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் நவம்பர்லேயே திட்டம் போட்டான் எப்படி அவனுடைய திட்டம் என்னன்னு தெரியுங்களா எந்த நாட்டு மீதும் இப்படிதான் அவன் படையெடுப்பான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லைக்கோடி இருக்கும் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி அவன் மூணு கிலோமீட்டர் ஊடுருவி வந்துருவான் மூணு கிலோமீட்டர் ஊடுருவி வந்துருவான் அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும் அவன் திரும்பி போகும்போது ரெண்டு கிலோமீட்டர் போவான் ஒரு கிலோமீட்டர் போக மாட்டான் அப்போ ஒரு கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சைனாகாரன் எந்த நாடாக இருந்தாலும் சரி இப்ப நேபாளத்துடைய கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சு வச்சிருக்கான் நேபாளத்துல இப்போ பெரிய கொதிப்பே நடந்துகிட்டு இருக்குது தான் பிடிச்சான் அவனுடைய எண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நரித்தனத்தை உங்களுக்கு சொன்னேன்னா சீனாவோட விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இந்த கல்வான் பள்ளத்தாக்கல ஊடுருவணும் அப்படின்னு திட்டம் போட்டான் என்ன திட்டம் தெரியுமா இந்திய ராணுவ வீரர்களை ஆயுதம் கொண்டு தாக்கி அழிக்கணும் மாதிரி ஆயுதம் பயன்படுத்தணும் என்பதை அவன் அவனே முடிவு பண்ணிட்டான் கல்லை பயன்படுத்தலாம் அப்ப கல்லுகளை ஆயுதங்களாக தயாரிங்கள் பிறகு கட்டையை தயாரிக்கணும் வெறும் கட்டையால் அடித்தால் அவங்க சாக மாட்டாங்க அப்ப கட்டையில ஆணிகளை வைத்து அடித்து வையுங்கள் சின்ன சின்ன கத்தி அதுல சொருகி வையுங்க அதற்கு பிறகு இரும்பு ராடுகள் புரியுதா இரும்பு ராடை தயார் செஞ்சுங்க இது எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல ரெடி பண்ணிட்டான் இந்த கல்வான் பகுதியில ஊடுருவனும் கல்வான் பகுதி சீன ராணுவத்தினுடைய எல்லா விதமான ராணுவ தளவாடங்களும் சமநல பகுதியா இருக்குது இந்தியா அது சைனாவை ஈஸியா தாக்கும் அவன் தாக்குறதா திபத்துல இருந்து கொண்டாடணும் அப்ப சிக்கல் தானே அப்ப இந்த பகுதியை ஊடுருவணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டத்தை போட்டுட்டான் ஆயுதங்களையும் தயாரித்து விட்டான் அதற்குள்ளாக சைனாவில் கொரோனா பருவிச்சு அதனால என்ன ஆச்சு கதை சுத்தமாக தாக்குதல் நடத்த முடியாது போச்சு அப்படியே தள்ளி வந்து தள்ளி வந்து இப்ப ஜூன் மாதம் வந்தது ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்துக் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊடுருவுறான் ஊடுருவுகின்ற பொழுது நம்ம ஆளுங்களா தடுத்து நிறுத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது பரவாயில்ல லைன் கண்ட்ரோலை தாண்டி நாங்க போயிடுறோம் அப்படின்னு திரும்பி போறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் பேச்சுவார்த்தை நடக்குது அவங்களுடைய நயவஞ்சகம் பன்னெண்டு நாள் பேச்சுவார்த்தை முடிவில் பொழுதூக்க போறான் ஆனால் முடிவு எடுக்கப்பட்டது எப்போ மூன்று நாளைக்கு முன்னாடியே முடிவு எடுத்த எல்லையை தாண்டி போன ஆனால் சரியாக மாலை நேரமாக பார்த்து நாங்க எல்லையை விட்டு தாண்டி போறோம் திரும்பி போறான் அப்படி திரும்பி போகின்ற பொழுது நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாம் லைன் கோட்டை தாண்டி அவன் போயிட்டானா அப்படின்னு போய் நம்பி போய் பார்க்கும் போது அவன் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு நம்ம ராணுவ வீரர்களை தாக்குறான் அந்த ராணுவ அந்த ஆயுதங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இப்படி இருக்கணும்னு தயாரிக்கப்பட்டது ஆனா நம்மங்க யோகா செஞ்சு திடத்தையும் உடல் தடத்தையும் வச்சு நம்ம ராணுவர்கள் அவங்க என்ன பண்ணாலும் வந்து தடுக்க முடியல தடுத்து அவங்க கிட்ட ஒரு நாற்பத்தி மூன்று பேரை சைன ராணுவத்தை கொண்டாங்க கொன்றாங்க நம்மளாலும் இருபது பேர் இறந்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்திய ராணுவ வீர்களுக்கு ஒரு பையன் கூட உயிரா போயிருக்க முடியாது நம்மளும் அதே மாதிரி ஆயுதத்தை தயார் செஞ்சுருக்கலாம் அதுவும் இல்லாம இப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கு எல்லாம் சரிசமமா போச்சு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கிடையாது இன்னைக்கு காலையில் சைனாவுடைய சவுத்து சைனா போஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில அங்க இருக்கின்ற ராணுவத்துக்கும் அதே மாதிரி சைனாவை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் அங்க இருக்கின்ற யோசனையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியா மீது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தாக்குதல் நீங்க நடத்தணும் சின்ன தாக்குதல் நடத்தினாதான் அமெரிக்காவை மிஞ்சியும் அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கும் பயப்படாமல் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது இப்போ அமெரிக்காவோட சைனா தான் பெஸ்ட் அப்படின்னு உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்தியா மீது நீங்க தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் இது சரியான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை இப்போ வந்திருக்குன்னா இதுக்கான திட்டம் ஏற்கனவே இட்டுட்டு இருக்கணும் அப்படின்றதும் உண்மை இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தாலும் சரி அவங்க எல்லை கோட்டை தாண்டி சொன்னாலும் சரி எல்லை கட்டுப்பாட்டு கோர்ட்ல அவங்களுடைய கட்டமைப்பை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய விமானங்கள் எல்லை கோர்ட்ல பறந்துகிட்டு இருந்தது கொண்டாந்து நிறுத்திட்டான் நிச்சயமாக சீனா ஆனது இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் ஏன்னா அவங்க பத்திரிகையிலே வந்திருக்கு சவுத் சைனா போஸ்ட்ல கண்டிப்பா வந்திருக்கு இன்னைக்கு கட்டுரை அங்க இருக்கின்ற யோசனை சொல்லிருக்காங்க அங்க இருக்கின்றவங்க எல்லாரும் கண்டிப்பா வரும் ஏனென்றா சைனாவா அமெரிக்காவா அமெரிக்கா அரட்டனா சைனா பயந்து போச்சு அப்படின்னு சொல்ற நிலை இருக்கக்கூடாது இந்தியா மீது போர் தொடுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அவங்க இன்னொரு நிலையும் எடுத்திருக்காங்க என்னென்னு கேட்டீங்கன்னா கொரோனா இந்தியாவில் இப்போதான் வேகமா பரவுது பாதிப்பு அதிகமா இருக்கு பொருளாதாரம் விழுந்து கிடக்குது இப்ப தாக்கினா தான் சில பகுதிகளை நாம பிடிக்க முடியும் என்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது எப்பொழுதும் இப்படிதான் பண்ணுவாங்க மூணு கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் வெளியே போவாங்க ஒரு கிலோமீட்டர் அவங்க பிடிச்சிக்காங்க இப்படிதான் இருக்கு இந்த திட்டம் இப்போதே போடப்பட்டதில்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மாசோதிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலே வந்து திபத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுகின்ற போது திபத்தை பிடிச்சுக்கிட்டு திபத்து உள்ளங்கை என்றால் அதை சுற்றி இருப்பது ஐந்து விரல்கள் அந்த ஐந்து விரல்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா முதல் லடாக் சொல்லுவோம் அதுக்கு பிறகு பூட்டான் அதுக்கப்புறம் சிக்கப்பு அதுக்கப்புறம் நேபாளம் அதுக்கப்புறம் எதுங்க அருணாச்சல பிரதேஷ் இந்த அஞ்சையும் கைப்பற்ற வேண்டும் வந்து மாசத்துக்கும் காலத்திலே இவன் முடிவு பண்ணிட்டான் அதனுடைய செயல் திட்டங்கள் தான் அப்படி வந்திருக்கு இந்தியாவை சுத்தி இருக்கின்ற நாடுகளெல்லாம் ஆனது நிதியை கொடுத்து கிளப்பி விட்டுருக்கான் இத்தனை நாளும் நேச நாடாக இருந்த நேபாளமே நம்ம கிட்ட முரண்பட்டு நிக்குது அதான் அவனுடைய வந்து பயங்கரமான ஒரு துரோகம் நேபாளத்துக்கு கடன் கொடுப்பான் நேபாளம் கட்ட முடியும்னு வச்சுக்க அவனுடைய ராணுவ தளாடங்களை அங்கே போய் சேர்ப்பான் இல்ல துறைமுகம் கட்டுவான் இலங்கையில துறைமுகம் கட்டுற மாதிரி கடன் கொடுத்தான் இலங்கைக்காரனால கட்ட முடியல துறைமுகத்தை புடுங்கிட்டான் பாகிஸ்தானுக்கு ரோடு போற சொல்றது பல விதமான பொருட்களை நிதியம் கொடுக்குறது அங்க ராணுவத்தை இப்படி இந்தியாவுக்கு எதிராக அவன் தொடங்கிட்டான் இந்தியா ஒருபோதும் நம்ப கூடாது இப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் பத்தி தான் பேச போறோம் என்ன விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிக்கர் தவான் கிரிக்கெட் வீரர் அவரை கூட பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் குல விஷயத்தை பற்றி பேசிட்டார் அதாவது சாதாரண மனிதனுடைய நம்பிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை தான் அந்த காவல்துறை செய்திருக்கிறத நான் வந்து ஒரு ஒரு பொழுதும் நான் நியாயப்படுத்தல ஆனால் இந்த குற்றச்சாட்டை வைக்க கமல்ஹாசன் உரிமையே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ராகுல் காந்தி பேசிட்டாரு இங்கிலீஷ் ஊடகங்கள் பேசிட்டு அதுவும் இல்லாம நம்ம முன்னணி அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்காரவங்க எல்லாம் பேசிட்டாங்க நிதி உதவி கொடுத்தாச்சு சாத்தான்குளம் காவல்துறை ஆய்வாளரை வந்து பணியடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அந்த காவலர்கள்லாம் ஜெயில இருக்கிறாங்க எல்லாம் நடந்துட்டு பிறகு கமலஹாசன் திடீர்னு தூங்கி எழுந்து வந்த மாதிரி இப்ப சாத்தான்குளம் பிரச்சனையை பத்தி அறிக்கை விட்டு இருக்கார் கரை படிந்த காவல்துறையை முதல்வர் எப்போது சுத்தம் செய்ய போகின்றார் இந்த விஷயம் சாமானிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் அச்சத்தை தரக்கூடியது யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியல அதனால காவல்துறையுடைய அஜாதகத்தை கட்டுப்படுத்தணும் இப்போ நிதி தேவையில்லை நீதி தான் வேண்டும் என்று சொல்றார் நான் என்னுடைய விஷயம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா உங்களை அப்படித்தான் கேட்டாங்க ஒரு முறை காவல்துறையினர் நீங்க இந்தியன் டூ படப்பிடிப்பு எடுத்தீங்க அப்ப மூன்று பேர் கிரேன் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்ப உங்களை விசாரணை கூப்பிட்டாங்க ஏனென்றால் அதாவது கிரேன் விழுந்து இறந்து போனவர்கள் உங்களுடைய டெக்னீஷியன்கள் அவங்க எப்படி விழுந்தாங்க என்ன விழுந்தாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை ஒத்துழைக்க சொன்னாங்க தெரியுமா காவல்துறை என்னுடைய தனிப்பட்ட பிரைவேசியை வந்து தவறா நடத்துது அதனால வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன் எனக்கு இது இல்லையா எப்போது பார்த்தாலும் காவல்துறை என்னை கூப்பிட்டு கூட விசாரிச்சுட்டே இருக்காங்க இது துரோகம் அவங்க செத்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அவங்க இறந்ததற்கு தயாரிப்பு நிறுவனம் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தீங்க ஏன் அந்த மூன்று பேருக்கு நீதி கிடைக்கணும்னு அவசியமே கிடையாதா அப்போ நிதி அந்த நிறுவனம் கொடுக்கணும் ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னீங்கன்னா கமலஹாசன் வந்து இதுக்கு அறிக்கை விடுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு நினைச்சுங்க எங்க கைனில வந்து நான் விவசாயி இல்லையா எங்க கைனியில வந்து ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்க மூணு பேர் மின்னல் தாக்கியோ அப்படி இல்லை ஏதாவது மின்சாரம் தாக்கியோ ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த விவசாய நிலத்துல வேலை செஞ்சதுக்கு யார் பொறுப்பாக இருக்கும் நான் தானே பொறுப்பாக இருக்கணும் அப்போ இல்லை அங்க வந்து சுத்தி இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா ரவியா ஏனென்றால் எப்படி இறந்தார்கள் என்ற உண்மையை தெரியணுமா இல்லையா அப்ப விசாரணைக்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா நான் விசாரணைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் நீதிமன்றத்தில் கேச கொடுத்து அமுக்கமா போய் உட்கார்ந்த கமலஹாசன் திடீர்னு இன்னைக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னா எப்படியே பெரிய அரசியல் ஊரெல்லாம் பேசியாச்சு நம்மளும் பேசணும் என்பதற்காக பேசுறாரு இவருக்கெல்லாம் நீதி கிடைக்கணும்னு எண்ணம் கிடையாது எல்லாரும் பேசினாங்களா நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் பேசுறாரு கண்டு ஒருபோதும் இல்ல அப்படி இருந்தால் கிரேன் விழுந்து இறந்தவர்களுக்கு அந்த படம் தயாரிக்கின்றவங்க பணம் கொடுக்கட்டும் கமலஹாசன் சார்பா எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது வெறும் ஆறுதல் மட்டும்தானா அந்த குடும்பத்தை காப்பாற்றி விட்டுருமா உங்ககிட்ட எத்தனை நாள் அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க உங்க படத்துக்கு எப்படிலாம் ஒழிச்சிருப்பாங்க அப்போ அவர் பேசுவதற்கு எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது ஏதோ ஒண்ணு காவலர்கள் மேல குற்றம் ஜாச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்தது நான் இப்பயும் சொல்றேன் கொலை செய்த காவலர்களை நான் நியாயப்படுத்தல அவங்களுக்கு தண்டனை வேண்டும் சாமானிய மனிதனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா நீதி கிடைக்கும் அவங்க தான் நம்மளுக்கு பாதுகாப்பு என் பங்காளி அடிச்சிட்டா என் பைத்தாலி அடிச்சிட்டா முன்னகரம் அடிச்சுட்டா பின்னாடி அடிச்சுட்டா என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையா போற இடம் காவல்துறை அந்த இடத்துல இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னா எப்படி நம்புறது அதனால தான் நான் சொல்றேன் காவல்துறை வந்து இப்போ உண்மையாக தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்துல எவ்வளவு பேர் எப்படிலாம் உழைக்கிறாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல உழைப்பை வந்து ம மழுங்கடிக்கிற சமயமா ஒட்டுமொத்த காவல்துறையை விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்த அந்த காவலர்களை கண்டிப்பாக சரி தண்டனை கொடுக்கணும் காவல்துறையும் தனக்கு மன அழுத்தம் இருந்தால் பெரிய அதிகாரிகள் ஆலோசனையுடன் லீவ் எடுத்து வீட்டுக்காக போய் ரெஸ்ட் எடுங்க ஆனா அப்பாவி மக்களை கொல்லாதிங்க என்பதுதான் அதுக்காக கமலஹாசன் என்னெல்லாம் வந்து அறிவுரை சொல்றதுக்கு அளவுக்கு காவல்துறை நடந்துக்க கூடாது தான் என்னுடைய எண்ணம் சரி தோழர்களே நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்